வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவம் நீரிழிவுக்காக பார்க்குறோம். இந்த நீரிழிவு நோய் பலருக்கும் மிக தொல்லையாக இருக்கிறது. இந்த நீரிழிவு நோய் சமநிலை செய்கிறதுக்கு என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து நாகக்கொட்டை பவுடர். நாகப்பழம் வருஷத்துக்கு ஒரு முறை வரும் இல்லைங்களா, அந்த பவுடர் தான் இது. அந்த கொட்டை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து சிறு குறிஞ்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இது வந்து கொடி இனம். இது இந்த சிறு குறிஞ்சான் வந்து பலருக்கும் தெரியாது, ஆனால் வைத்திய நண்பர்களுக்கு அத்துப்படி. இதெல்லாம் ஒன்று நீங்கள் வைத்திய நண்பர்கிட்ட இது வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக பவுடராக கிடைக்கும். இது சாப்பிட்டாக்கா இந்த நீரிழிவு நோய் சமநிலையில் வரும். உடல் உற்சாகமாக இருக்கும், உடல் புத்துணர்ச்சியாக கொடுக்கும், சுகர் இருக்கிற மாதிரியே இருக்காது உங்களுக்கு, அந்த அளவுக்கு வேலை செஞ்சு கொடுக்கும். இதை எந்த அளவு சாப்பிட்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்குங்க, இவ்வளோதாங்க அளவு. இந்த அளவு இருந்தால் போதுமானது. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளை தான், காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிச்சிடுங்க. இந்த நீரிழிவு நோய் சமநிலையில் வர ஆரம்பிச்சிடும். உடல் சோர்வு இருக்காது, உடல் நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி இது செஞ்சுன்னா வந்தீங்கன்னாவே போதும். இந்த நீரிழிவு நோய் எந்த அளவுக்கு உங்களுக்கு உபாயத்தை கொடுக்குதோ. ஏன்னா இப்போ இந்த பழம் சீசன் வரும்போது நாகப்பழம் சாப்பிடுவாங்க எல்லோரும் சராசரியாக. சர்க்கரை நோய் இருக்கிறவனும் சாப்பிடுவான், சர்க்கரை நோய் இல்லாதவங்களும் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நீரிழிவுக்கு மிக அற்புதமான ஒரு பழம்தான் இது. அந்த சீசனில் பழமாக கிடைக்கும். அப்போ வந்து ஒரு ரெண்டு பழமோ அஞ்சு பழம் சாப்பிட்டா போதுமான அளவு. இது வந்து பவுடராக இருக்கிறனால ரெண்டு சிட்டிக்கு போடுறது அஞ்சு பழத்துக்கு சமமான இருக்கும். அதே மாதிரி இந்த சிறு குறிஞ்சானும் அதே மாதிரி தாங்க. இது வந்து கசப்பாக இருக்கும், இது வந்து இனிப்பும் புளிப்பாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இது சாப்பிடுங்க, கண்டிப்பாக இந்த நீரிழிவு நோய் சமமாக வரும். இந்த முறையை சொல்லியிருக்கிறோம், உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பரிபூர்ணமாக குணம் காணலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும்.